வாங்க மோடி வணக்கங்க மோடி நல்ல நல்ல திட்டங்களை தந்தவர் யாரு யாரு நம்ம நரேந்திர மோடி ஐயா தாங்க நம்ம நரேந்திர மோடி ஐயா தாங்க ஏற்றும் ஒளி விளக்கு நீங்க நாட்டின் உயர்வே உங்க இலக்கு தமிழ் மக்களக் என்னோட அன்பான வணக்கம் मरुदम लाई मुरुगन को अरोहरा डॉक्टर रामदास அவர் எங்கள் முதல் கிராமத்திற்கே சொந்தக்காரர் என்ன கட்சியிலே கூட அவர்கள் 12 வயசு ஆகட்டும் அதுக்கு இந்த வேலை செய்யும்பாங்க எப்படி என்ன சேர்த்துக்கணும்ட்டு நானும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்பேன் ஆட்சி என்பவர் நீதிமன்றத்தில் சொல்றாரு சொல்றாங்க என்னையும் எனது மகன் குள்ளன் என்பவரையும் அந்த காவல் நிறைய அந்த கைதி அறையில் இருவரையும் ஒன்றாக அடைத்து வைத்து இருவரையும் நிர்வாணப்படுத்தி நீங்கள் திருடுனீங்களோ திருடலையோ ஆனால் திருடனு ஒத்துக்கணும் ஒத்துக்கலன்னு சொன்னால் உன்னுடைய மகன் குள்ளன் உனது மர்ம உறுப்பை நாக்காலே நக்க வேண்டும் என்று அங்கே அடித்து சித்திரவதை செய்திருக்கின்றார்கள் இனி இவர்களை விடக்கூடாது இவர்களை தண்டனைக்கு உள்ளாக வேண்டும் இவர்களை சிறையிலே தள்ள வேண்டும் என்று ஒரு உறுதியோடு தான் 13 ஆண்டு காலம் ஏன்னா எனக்கு நெருக்கடி ஏன்னா அரசாங்கத்தை எடுத்து வழக்கு அரசாங்கம் நெருக்கடி பண்ணுது போலீஸ் எடுத்து கொடுக்குறான் உன் லாரி எடுத்து கொண்டு வா கார் எடுத்து கொண்டு வா ஆழத்துக்கு துணிதரை வெட்டி போட்டுருவான்றான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணா நாம் இந்த வழக்கை நடத்த முடியாது நம்ம மனைவி மூலமாக நெருக்கடி கொடுப்பாங்க நாம் ஏற்றுக்கொண்டதை நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி நான் ஒரு முடிவு திருமணம் செய்து கொள்வது இல்லை என்ற முடிவோடு இருந்தேன் அந்த வழக்கை நடத்தி முடித்து தீர்ப்பு அளித்த பிறகு தண்டனை வழங்கப்பட்ட பிறகுதான் நான் திருமணம் செய்து கொண்டேன் அன்றைக்கும் ஏழை விவசாயி தான் இன்றைக்கும் ஏழை விவசாயி தான் அன்றும் கம்யூனிஸ்ட் இன்றும் கம்யூனிஸ்ட் நாளையும் கம்யூனிஸ்ட் பல டிவி சேனல் 44 சேனல்களுக்கு நான் பேட்டி கொடுத்துருக்குறேன் பார்த்துங்க அதில் என்ன வந்து துருவி துருவி கேள்விலாம் ஏராளமான கேள்வி கேட்டுக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நான் எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் நான் அசைந்து கொடுக்க ஏன்னு சொன்னால் அவங்க கேட்குறதா பல காரணங்கள் இருக்குது டாக்டர் ராமதாஸ் அவர் எங்கள் முதல் கிராமத்திற்கே சொந்தக்காரர் அவருடைய மகன் அன்புமணி எங்கள் முதல் கிராமத்திற்கு சொந்தக்காரர் என்னுடைய சொந்த மாமா அந்த கட்சியில் திருச்சி மாவட்ட செயலாளராக பணியாற்றியவர் அதேபோல் என்னுடைய சொந்த மாமா பையன் இன்றைக்கும் அன்புமணியோடு அவருடைய வலதுகரமாக கிட்டத்தட்ட ஏறத்தாழ 22 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து அவரோடு பணியாற்றுகின்றார் அவரையெல்லாம் அனுப்பி வைத்து என்னோடு பல்வேறு உரையாடல்கள்லாம் இப்போது நீங்கள் வந்து இப்படி பேசணும் அப்படி சொல்லணும் பேட்டி இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் என்ன சொன்னாங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கொண்டதை நிறைவேற்றுகின்ற வகையில் நான் இந்த இயக்கத்திற்கு 15 வயதிலே இணைந்தேன் அப்பொழுது இந்த இயக்கத்திலே என்னை இணைத்து கொள்ள மாட்டார்கள் ஏன்னா வயசு 15 வயசாக தான் உன்னை சேர்க்கலாம் இப்போல்லாம் உன்னை சேர்த்துக்க முடியாது என் போய் டீ வாங்கிட்டு வா இவரை சைக்கிளில் உட்கார வச்சு எங்கள் ஊர்லேருந்து விருதாசலம் 14 கிலோமீட்டர் இவரை கொண்டு விருதாசலம் விட்டுவா அடுத்து நெய்வேலி டவுன்ஷிப் இருக்குது அங்கே 15 கிலோமீட்டர் இவரை சைக்கிளில் உட்கார வச்சு அங்கே கொண்டு விட்டு வந்துடணும் ஏன்னா அந்த காலம் மோட்டார் சைக்கிள் அதிகமாக இல்லாத காலம் ஃபோன் இல்லாத காலம் அதாவது செல்ஃபோன்லாம் இப்போ கிடையாது இந்த லேண்ட்லைன் ஃபோன் தான் எங்கேயாவது வீட்டில் எங்கேயாவது இடத்துல இருக்கும் போட்டு டோர் டோரை சுற்றிட்டு இருக்கணும் ஃபோன் டோர் கூட இருக்காது ஏதாவது சைக்கிள் தான் ஏதாவது எல்லா விஷயமும் பேசணும் அப்படி இருந்த காலத்தில் என்னை கட்சியிலே கூட அவர்கள் 18 வயசு ஆகட்டும் அது வரைக்கும் இந்த வேலைலாம் செய்யும்பாங்க எப்படியாவது இவங்களை என்னை சேர்த்துக்கணுன்ட்டு நானும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பேன் ஏன்னு சொன்னால் நான் 15 வயதிலேயே மார்க்சினுடைய பல தத்துவ புத்தகங்களை படிச்சிருக்கிறேன் தாய் நாவல் உட்பட படித்து ஒரு 18 வயதுக்குள்ளாக ஏராளமான நான் நிறைய படிச்சிருக்கிறேன் இப்பவும் நிறைய படிச்சுட்டு தான் இருக்கிறேன் படிச்சுட்டே இருப்பேன் எந்த பத்திரிக்காலும் படிப்பேன் அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா பத்திரிகையும் படிப்பேன் அதில் வரக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்குவோம் அவ்வளோதான் கெட்ட விஷயங்களை விட்டுருவான் அதுபோன்று எனக்கு இருக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கின்றேன் 1993 அந்த வழக்கு அந்த பிரச்சனை கையில் எடுக்கப்பட்டு
முதலில் முதல் கிராமத்தில் அனைத்து கட்சியின் சார்பில் ஒரே ஒரு கண்டன கூட்டம் நடைபெற்றது. அதிலே அந்த ஒரு கண்டன கூட்டத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அந்த கண்டன கூட்டத்தை நடத்தினோம். அடுத்து ஒரு வாரம் ஆச்சு. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ராஜா கட்டிட்டு போனாங்க, அடித்து கொண்டுட்டாங்க, பாடி அப்புறப்படுத்திட்டாங்க, எங்களை வந்து தப்பிக்கப்பட்டது வந்தால் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்ல வந்தால் பிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து அது சம்மந்தமாக போராட்டம் மனு கொடுக்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தேடுறோம் கண்டுபிடிச்சிருவோம், தேடுறோம் கண்டுபிடிச்சிருவோம். இதுதான் பதில். நான் ஷார்ட்டாக வரேன், அதுவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு கண்டன கூட்டத்தை நடத்தி விட்டு அடுத்தது கம்மாபுரம் காவல் நிலையத்தின் முன்பாக போட நடத்தணும்னு இப்போ நாங்கள் கூப்பிட்றோம். யார் பாட்டாளி மக்கள் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தை. நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் எங்களோட தலைமை எங்களை போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டது, நாங்கள் இப்போ வரமாட்டோம், முடிஞ்சால் நீங்கள் நடத்துங்க, இல்லை எப்படியாவது போங்கன்ட்டாங்க. எனக்கு வயசியாப்பா 25, எனக்கு கையும் புரியல காலும் புரியல. ஏன்னா வகதி இல்லாத நான் பாட்டு சும்மா வந்துக்கலாம். வழியே போன போலீஸாரனை கூப்பிட்டு நம்ம பாட்டு ரெண்டு கிராஸ் பண்ணிவிட்டு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துக்கிட்டு நம்ம சத்தனால் சும்மா இருந்துக்கலாம். கூப்பிட்டு கதையை ஆரம்பிச்சிட்டோம், கையில் எழுதி இப்போ புரிய புரிவாரம் பிடிச்சிவிட்டோம். அப்புறம் விட்டாலும் கிடைக்கும், பிடிச்சிருந்தாலும் கிடைக்கும், பிடிச்சி சுற்றிட்டே தான் இருக்கணும். அப்புறம் சுற்றிட்டு தான் இருக்கணும், நின்றுனா வளைச்சி கிடைக்கும், விட்டுனா துருத்தி கிடைக்கும். அப்போ அது கூட சுற்றிட்டு தான் இருக்கணும். அப்புறம் திராவிட முன்னேற்ற கழக பற்றி தான் இல்லைங்க, நீங்கள் நடத்துங்க, உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம், நாங்கள் நேரடியாக வர முடியாது. அப்படியா, சரி ரைட்டுன்ட்டு. அப்புறம் நாங்கள் எங்களுடைய பணியை தூங்குறோம். கம்மா அப்புறம் காவல் நிலையத்தின் முன்னாடி போயிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். பிறகு போலீஸ்காரங்க என்கிட்ட வந்து, இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் இதை விடுங்க. சரி விடுறேங்க. ராஜா கண்ணு என்னாச்சு, இறந்துட்டா சொல்லுங்க, இறந்துட்டார், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், அதை நம்ம அவங்களோட பேசி சரி பண்ணோன்னா சரி பண்ணலாம். அது ஆரம்ப கட்டம். நாங்கள் இது சம்மந்தமாக ஒரு வலுவான போராட்டம் அல்லது நீதிமன்றம் சென்றுட்டோம்னா நாங்கள் விட மாட்டோம்னு சொல்கிறோம். இல்லைங்க இல்லைங்க, தப்பிச்சு போனதாக உண்மை, நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிருவோம், நீ தேட மாட்டோம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். சரி, இதெல்லாம் எங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவர் இறந்துட்டார், அப்பாடி அப்புறப்பட்டாலும் தெரிஞ்சு போச்சு, நமக்கு முழு சந்தேகம். அதன் பிறகு தொடர்ந்து, சரியா அவங்களாம் வரல, அவங்களாம் வரல, நீங்களும் கொஞ்சம் விடுங்க, ஏன் அவங்க வரல, நாங்கள் அவங்கள்ட்ட ஒரு தொகையை கொடுத்து அவங்களாம் வரவங்க சொல்லிட்டோங்க, உங்களுக்கு அதுமாரி ஏதாவது. சரி, நீ சொல்கிறது தொகையை கொடுத்தியா கொடுக்கலையா, அவங்க வாங்கினாங்களா வாங்கலையா, அது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இதை அப்புறம் விட போகிறதில்லை. ஒன்று ராஜா கண்ணை கண்ணு முன்னாடி காட்டு, இல்லைன்னா போயிடு, மற்ற சமரச உடன்படல் கிடையாதுன்னு சொல்லி தொடர்ந்து நம்ம கட்சியும், அப்புறம் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேலை என்ன, தொடர்ந்து அப்புறம் அந்த வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக, ஆடிஓ அலுவலகம் முன்பாக, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக, மாவட்ட எஸ்பி அலுவலகம் முன்பாக தொடர்ந்து போராட்டம். அதை ஒட்டி ஓராண்டு காலத்துக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த அட்வொகேட் சந்துராக இருந்த சந்து அட்வொகேட்டாக இருந்தார், அவர்கிட்ட நமது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய மாவட்ட செயலாளராக அப்போது பணியாற்றிய கே பாலகிருஷ்ணன், இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய மாநில செயலாளராக பணியாற்றார். அவர் நமது கட்சியினுடைய இப்பொழுது எங்களுடைய கம்மாவரம் ஒன்றிய செயலாளர் எப்படியே இந்த மண்டலத்தை கண்டுபிடிச்சி வந்துட்டார், அவர்களையும் வரவேற்று அந்த அட்வொகேட் சந்திரபை, நானும் தோழர் ராஜ்மோகனும் தான் எங்களுடைய கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் ஜி ராமகிருஷ்ணன் ஒரு கடிதம் வாங்கிட்டு போய் கொடுத்து பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம், சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் அந்த வடக்கு புறமாக அவருடைய சேம்பரில் பார்க்குறோம். சரிங்க, நாம் வந்து ஒரு ஆட்கொணர்வு மனு பதிவு பண்ணலாம், அந்த மக்கள் அழைச்சி வாங்க நடத்தலான்னு சொல்கிறாரு. அதன் பிறகு நாங்கள் அவர் அந்த மனுவை பதிவு செய்த பிறகு அந்த மக்கள் அழைச்சி வந்தோம், பதிவு பண்ணிட்டோம், திரும்பவும் போயிட்டோம். அப்புறம் திரும்ப விசாரிக்கிறதுக்கு வர சொல்கிறாங்க, அந்த விசாரணைக்கு வரோம். விசாரணை என்பது நடைபெறுகிறது. அந்த விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெறும் பொழுது ராஜக்கண்ணுடைய மொத்தம் அவங்க 8 பேரில் பாதிக்கப்பட்டவங்க, ஒன்று ராஜக்கண்ணு, ரெண்டாவது ராஜக்கண்ணுடைய பார்வதி, அவங்க பசங்க ரவி மாரியப்பன், அதேபோல் அவருடைய ரத்தனம் என்பவர் அவருடைய அண்ணன், அவருடைய அண்ணனுடைய அவங்க சின்னம்மா ஒருத்தவங்க சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டத்தில் ராஜக்கண்ணுடைய அக்கா பந்தனூர் கிராமத்தில் பார்வதி, ஆச்சி, குள்ளன், கொளஞ்சி, கோவிந்தராஜ், அங்கே ஒரு 4 பேர், மொத்த கிட்ட ஒரு 10 பேர் அதில் அந்த வழக்கில் திருட்டு வழக்காக அழைச்சி போய் விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையில் இவர் இறந்துடுறாரு, இவர் அப்படப்படுத்துகிறாங்க. அது நீதிமன்றத்தில் கொளஞ்சி என்பவர் அந்த இது ஆமாம் கோவிந்தராஜ் என்பது அதை பார்த்துருக்காரு. அவர் மட்டும் நீதிமன்றத்தில் சொல்கிறார், ஏதோ ராஜக்கண்ணில் வேனில் ஏற்றி போனாங்க, நான் பார்த்தேங்கன்ட்டார். அவர் இறந்து ஏற்றிட்டு போனாங்களா உசாரத்துக்கூட தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அந்த விஷயம், ஏன்னா அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், ஏன்னா வந்த எல்லா பத்திரிகையாளரும் எனது கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க, அது ஒரு நெடுலான விஷயம். ஆட்சி என்பவர் நீதிமன்றத்தில் சொல்கிறாரு,
சொல்றாங்க என்னையும் எனது மகன் குள்ளன் என்பவரையும் அந்த காவல் நிலைய அந்த கைதி அறையில் இருவரையும் ஒன்றாக அடைத்து வைத்து இருவரையும் நிர்வாணப்படுத்தி நீங்கள் திருடுனீங்களோ திருடலையோ ஆனால் திருடுன்னு ஒத்துக்கணும் ஒத்துக்கலன்னு சொன்னால் உன்னுடைய மகன் குள்ளன் உனது மர்ம உறுப்பை நாக்காலை நக்க வேண்டும் என்று அங்கே அடித்து சித்திரவதை செய்திருக்கின்றார்கள். அதே போல் அந்த குள்ளனை அடிச்சிருக்கிறாங்க. நீ திருநாள் பரவாயில்ல திருநன் ஏற்றுக்க நாங்கள் முடிச்சிடுறோம் இல்லைன்னு சொன்னால் நீ இப்படிப்பட்ட சம்பவத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அவருக்கு அவர் சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, நீங்கள் செய்ய சொல்லக்கூடிய இந்த ஒரு கொடூரமான இழி செயலை கூட நாங்கள் செய்தாலும் செய்வோமே தவிர திருடாத ஒன்றை நான் திருடுவேன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அந்த இழி செயலையும் அங்கே அரங்கேற்றியிருக்கின்றார்கள். அதைத்தான் அந்த அம்மா ஆட்சி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்திலே நேரடியாக நீதிபதி முன்பாக பதிவு செய்தார். அப்பொழுதுதான் நீதிபதி கண்ணிலே கண்ணீர் வடிந்தது. கண்ணீர் போட்டுக்கார், தண்ணி ஓடுது அவர் கண்ணிலே. அந்த நீதிமன்றத்தில் இருந்த அனைத்து வழக்கறிஞர்களையும் தண்ணி ஓடுது. எங்களுக்கே அதிர்ச்சி, ஏன்னா நாங்கள் தான் போய் அந்த அம்மாவை கூப்பிட்டுருக்கோம் 6 மாதமாக. எங்கள்கிட்ட கூட அவங்க சொல்லலாங்க இந்த விஷயத்தை. பார்த்தா திடீர்னு இங்கே போட்டு உடைக்கிறாங்க. ஒன்றுமே முடியல, அந்த அம்மாவை சமாதானப்படுத்தவே முடியல. அழுவ ஆரம்பித்தாங்க அவ்வளோதான். அப்பொழுது உண்மையிலேயே தமிழக காவல்துறை என்பது இன்றல்ல நேற்றல்ல, அதாவது ஆதிவாசி மலைவாழ் மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்திய மண்ணுக்கு சொந்தக்காரரான அந்த ஆதிவாசி பழங்குடியின மக்கள் மீது மன்னர் காலம் முதல், மன்னர் ஆட்சி பண்ணால் பாருங்க அன்று முதல் இன் அதுக்கப்புறம் வெள்ளைக்கார ஆட்சி, இப்போ நம்ம இந்திய குடிமகனுடைய ஆட்சி நடக்குது. தொடர்ந்து அந்த ஆதிவாசி பழங்குடியின மக்கள் மீதைய தாக்குதல் என்பது தவறான தாக்குதல் என்பது பொய் வழக்கு என்பதும் கற்பழிப்பு சம்பவம் என்பதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் தான் நான் கூட அப்போதான் முடிவு செய்தேன், இனி இவர்களை விடக்கூடாது, இவர்களை தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும், இவர்களை சிறையிலே தள்ள வேண்டும் என்று ஒரு உறுதியோடு தான் 13 ஆண்டு காலம். ஏன்னா எனக்கு நெருக்கடி, ஏன்னா அரசாங்கத்தை எடுத்து வழக்கு அரசாங்கம் நெருக்கடி பண்ணுது, போலீஸ் நெருக்கடி கொடுக்குறான், உன் லாரி ஏற்றி கொண்டு வா, கார் ஏற்றி கொண்டு வா, ஆழத்துக்கு துணிதரை வெட்டி போட்டுருவான்றான். நான் அவர் முடிவு பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணால் நாம் இந்த வழக்கை நடத்த முடியாது, நம்ம மனைவி மூலமாக நெருக்கடி கொடுப்பாங்க, நாம் ஏற்றுக்கொண்டதை நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி நான் ஒரு முடிவு திருமணம் செய்து கொள்வது இல்லை என்ற முடிவோடு இருந்தேன். அந்த வழக்கை நடத்தி முடித்து தீர்ப்பு அளித்த பிறகு தண்டனை வழங்கப்பட்ட பிறகுதான் நான் திருமணம் செய்து கொண்டேன். அன்றைக்கும் ஏழை விவசாயிதான், இன்றைக்கும் ஏழை விவசாயிதான். அன்றும் கம்யூனிஸ்ட், இன்றும் கம்யூனிஸ்ட், நாளையும் கம்யூனிஸ்ட். நேற்று இங்கிருந்து வந்த ஒரு வன்னியர் அமைப்பிலிருந்து வந்தவங்க 7 பேர் வந்தாங்க, 2 காரில் சென்னையிலிருந்து வந்தாங்க, வந்து என்கிட்ட பேசுனாங்க. இல்லைங்க, உங்களுடைய எம்பிலாம் இப்படி இருக்கிறாங்க, இந்த 2 MP சில இதெல்லாம் சொல்லி அவங்க ஜாதியை சொல்லி மத்திய கமிட்டியெலாம் இப்படி ஜாதி அந்த இதெல்லாம் ஏற்பாடுலாம் சில இது ஒதுக்கிறதெல்லாம் போய்ட்டு அவங்களாம் பார்க்குறாங்க. நீ ஒரு கிராமத்தில் இருந்து கொண்டு ஒரு வன்னியராக இருந்து கொண்டு பழைக்க தெரியாமல் விவரம் தெரியாமல் உன்னுடைய குடும்பத்தை வீணாக்கி கொண்டு நீனும் கெட்டுப்போய் அன்று எந்த நிலையில் இருந்தியோ இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறாய். எங்களோடு வந்தால் உன்னை நாங்கள் தூக்கி பெரிய வேலை விட்டுடுவோம், பெரியலாவலா இந்த கட்சியில் இருந்தால் நீ ஓட்டாண்டியாக இருக்கலாம் அப்படி என்று சொன்னார். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நான் சொல்லக்கூடிய விஷயம் 2, அது உள்ள வாங்கன்னு என்னான்னு கேட்டாங்க. என்னை பொறுத்தவரை ஜாதி 2, 1 ஏழை, இன்னொன்று பணக்காரன். நான் ஏழை ஜாதி. இந்த ஏழை ஜாதியை இது எல்லா பிரிவிலேயும் 2 இருக்கு. உங்கள் ஜாதியில் 2 இருக்கு, படையாச்சியும் அதில் 2 ஜாதி. இப்போ நான் படையாச்சி தான், நான் வந்து இல்லைன்னு சொல்லல, ஆனால் அதில் ஏழை இருக்கிறான், ஏழையை பணக்காரன் மிதிக்கிறான். ஆனால் ஒட்டுமொத்த உலகம் முழுக்கம் இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்களும் ஒரு சமநிலை அடைவதற்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களோடு இணைகிறேன், உங்களோடு அறைகோள் விடுக்கிறேன், உங்கள் மேடையிலே நான் காட்சி அளிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய காரசாரமாக பேசி அனுப்பிட்டேன். என்னுடைய சின்ன மகன் இங்கே வந்திருக்கார் என் கூட, அவர் நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் நிறைய நிகழ்ச்சி வந்து கலந்துட்டுருக்கார். வேணாம்ப்பா, நானே செங்கோடியை பிடிச்சிக்கிட்டேன், ரொம்ப ஏதோ பிடிச்சிட்டேன், நான் ஏற்றுக்கொண்டேன், நான் சாக வரைய அதெல்லாம் நான் இருக்க போகிறேன், அதனால் நீங்களாவது பாருங்கண்ணா. இல்லையப்பா, நாங்களும் உங்களோடு தான் இருப்போம் என்று சொல்லி அவர்களும் என்னிடத்தில் எல்லா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்பு கொடிகளும் என்கிட்ட இருக்குது. எல்லா கொடிகளையும், அதாவது
கட்சியா விவசாய சங்கமா வாலிபர் சங்கமா மாணவர் சங்கமா விவசாய தொழிலாளர் சங்கமா கட்டுமான சங்கமா அனைத்திற்கும் தனித்தனி கொடி மாதர் சங்கம் உட்பட அனைத்து கொடியும் எங்கள் வீட்டில் என்னிடம் இருக்கிறது. எல்லா கொடிகளும் எங்கள் பிள்ளைகள் தான் எடுத்து பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். அவர்கிட்ட சொன்னால் அந்த கொடியை எடுத்து வந்து கொடுப்பார்கள். கரெக்டாக இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி போகணுப்பா அந்த கொடியை காணும் இருப்பா அதே அழகாக வச்சுருக்கோம் எடுத்து வரணும் சொல்லி உடனடியாக எடுத்து வந்து கொடுப்பாங்க. அதே போல் அவர்களும் இதிலே பயணிப்பதற்காக தான் இருக்கின்றார்கள். உண்மையிலேயே நான் என்ன சொல்கிறேன் சொன்னால், முதலில் நான் இந்த கட்சி வளர வேண்டுமா அப்படி என்ற விஷயத்துக்கு வரவில்லை. இந்த நாடு இந்த உலகம் அனைத்து பகுதி மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டுமே எனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழலை பாதுகாக்கப்பட வேண்டுமே என்று சொன்னால் உண்மையிலேயே பெண்களுக்கான பாதுகாப்பு இங்கு மட்டுமல்ல பெண்களுக்கு அனைத்து மட்டங்களிலேயும் ஒரு பாதுகாப்பு இன்மை என்பது தொடர்கிறது. அது மேலும் மேலும் அதிகரிக்கிறதே தவிர குறையவில்லை. என்ன சிசிடிவி கேமரான்றா எல்லாம் வச்சுருக்கேன். எது வச்சாலும் அந்த பாலியல் வல்லுறவு என்பது அது சின்ன பிள்ளைங்க முதல் சாக போகிறவங்க வரைக்கும் தொடர்ந்து அனைத்து மட்டங்களிலும் அது படிக்கிறதா வேலைக்கு போகிறதா பஸ்ஸில் ஏறுறதா ட்ரெயினில் ஏறுறதா நடந்து போகிறானா எதில் போகிறான்னு இல்லை எல்லா பகுதியிலையும் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிப்பு எங்கே நடந்தாலும் நமது இடதுசாரி முன்னணியில் இருக்கக்கூடிய தோழர்கள் உடனடியாக அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.